ஆரம்ப காலங்களில் கவிஞர் வாலிக்கு திரைப்படங்களுக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிடைக்கல தன்னுடைய பாட்டு பயணத்தை தொடங்கிய நாட்கள்ல அவருக்கு பல அவமானங்கள் நேர்ந்திருந்திருக்கு பல காத்திருப்புகள் நேர்ந்திருந்திருக்கு அப்போ கவிஞர் வாலியும் நடிகர் நாகேஷும் கிளப் ஹவுஸ்ல தங்கி இருந்திருக்காங்க அந்த நேரத்துல நிரந்தரமான வருமானம் எதுவும் கிடையாதான் வாலிக்கு அதனால என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா இந்த பணியை விட்டுட்டு மதுரையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் நிறுவனத்துக்கு கணக்கு எழுதக்கூடிய பணிக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருந்திருக்காரு அந்த பணியில சம்பளம் சாப்பாடு இதெல்லாம் உண்டு நிரந்தர வருமானம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணி மதுரைக்கு கிளம்ப தயாராயிட்டு இருந்தாராம் அந்த நேரத்துல சந்திக்கிறதுக்காக பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் வந்திருந்திருக்காரு என்ன பாடல பாடினீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றால்